ஹாய் கைஸ், வெல்கம் பேக் கைஸ். இதுதான் நம்மளோட திட்டுக்கோட்டை திவாகர் கேமிங். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல் பண்டில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல் பண்டில் இதுதான். இப்போது ஃபீமேல் பண்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு மேல் பண்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்டிலெல்லாம் ஒயிட்டில் விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் கியூபு கியூ ஃபிராக்மெண்ட் இதில் என்னமோ அமௌண்ட் விட்டுக்கிறாங்க. இப்போது வெப்பன் ராயல் பார்ப்போம். இந்த கண்ணுக்கு எதுக்குமே ஸ்கின் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த வெப்பன் ராயலில் விட்டுக்கிறாங்க? ஆனால் நேட்லாம் விட்டுக்கிறாங்கப்பா. ஃபிஸ்ட்டு எடுத்தது நம்ம இந்தியன் சர்வரில் இருக்கிற மாதிரி பண்டில் எஃபெக்ட் பார்க்கலாம். பண்டில் எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டைமண்டை தான் உருவி எடுத்துருவாங்க. அடுத்தது பாருங்கள் இந்த பண்டில். இந்த அமௌண்ட்டு தாங்க ரேர் அமௌண்ட்டுன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதுதான் குரங்கு பெட்டையோட ஸ்கின்னு. இது வந்து லூட் பாக்ஸ், ஜோக்கர் லூட் பாக்ஸ். பொது நம்ம இந்த சர்வரில் வந்து இதில் டைமண்ட் ஸ்பின் பண்ணாலே இங்கேயே ஃபிஸ்ட்டு இருக்காங்க. ரொம்ப நம்ம இதிலலாம் அந்த சைடில் ஸ்டோன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் கோல்ட் ராயல் அதே தான். வேறு ஈவெண்ட்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இந்தியன் சர்வரில் விட்ட அமௌண்ட்டு தான் லாகின் ரிவார்ட்ஸு. அந்த ஸ்கேட் போர்டு நல்லா தான் இருக்குது எஃபெக்ட்டு. இந்த ஷீபா பெட்டு பாக்ஸு கொடுக்குறாங்க. அப்புறம் ஜெஸ்ஸி நம்ம இதில் விட்ட மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. இந்த குளோவாலு இது எல்லாத்தையும் யூடியூபருக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணாலே இந்த டிஷர்ட் கிடச்சிருங்க. இந்த டிஷர்ட் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணலாம். இது நம்ம சர்வரில் எப்பயோ விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் எம்மா பண்டில், ரேர் பண்டில். அப்படியே அவங்க மண்டே பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. இந்த ஏருக்குலாம் செம டைமண்டு. இந்த பண்டில் எல்லாருக்கும் முன்னாடியே ஓசியில் கொடுத்துட்டாங்க. அந்த வெனம் வந்து கியூபில் இருக்குது. இந்த கோவால் பாருங்கள் செம்மையாக இருக்குது, சுற்றி போடுறதுக்கு பங்கமாக இருக்கும். அப்புறமா இந்த பேக்கும் வெறித்தனமாக இருக்குது. இந்த அமௌண்ட் நம்ம பெண்குவின்னாப்பா மூணு வாக்கு வெறித்தனமாக இருப்பார். அதெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிடுவார் கூட சீக்கிரத்தில். இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லா ஜெஸ்ஸியும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி விட்டுக்கிறாங்க இந்த ஈவெண்ட்டில். நம்ம இதில் தான் திட்ட பயலோ கரையான காரணம் டைமண்ட் சுற்றி எடுக்கிற மாதிரி விட்றானோ. இந்த அமௌண்ட்லாம் ஸ்டோர்லேயே விட்டுட்டானோ, நிறைய பேர் டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணி டப்புன்னு வாங்கி போகிறானோ. ஓசியில் ஊற்றா தான் என்ன. இந்த கேரட்டோட பண்டில் தாங்க வெறித்தனம். ஜெஸ்ஸி மாதிரியே இருக்கும், ஈஸியாக இருக்கும், பிரிச்சியும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த குளோவாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பழைய கோல்ட் ராயல்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் இந்த ட்ரெஸ்லாம் எப்படி தான் இவங்களுக்கு தோணுதுன்னு தெரில. இந்த சர்வரில் விட்றதுக்கு, இந்தியன் சர்வரில் விட்டால் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் காசு பார்க்கலாம். இந்த சர்வரில் விட்டு ஒரு இதுவும் கொடுக்க முடியாது. அத்தை இந்த கொண்டையை பாருங்கள், ஒயிட் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு இருக்குது. பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் எடிட் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம சர்வரில் அந்த ஹீரோக்கு போனால் அந்த ரேங்க் டோக்கனை வச்சு வாங்குற மாதிரி உள்ளது. இது இங்கே விட்டுக்கிறாங்க. அதே ட்ரெஸ்ஸு ப்ளூ கலரில் விட்டுக்கிறாங்க. அத்தைக்கு தள்ளி பார்த்தா பேண்ட்டும் அதே தான். அத்தை பொண்ணுக்கு விட்டுக்கிறாங்க. பொண்ணுக்கு அதே எல்லோ கலரு அப்புறம் ப்ளூ கலரு, அதே மூஞ்சி மாஸ்க்கு, அப்புறம் மஞ்சள் ட்ரெஸ்ஸு. அந்த பண்டில் அப்படியே தனித்தனியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பண்டில் தான் கியூபில் இருக்குது. இது அது பொண்ணு பண்டில். இந்த கண்ணுக்கெல்லாம் பர்மனெண்ட்டுக்கு ஸ்கின்னு பவரே கிடையாது, ஆனால் லக்ஸரி மட்டும் கிடையாது. இந்த பறவை கொண்டு பாருங்கள் எப்படி வெறித்தனமாக இருக்குது. நம்ம சர்வரில் தான் விட மாட்டாங்க. சூறாவளியில் பறகுற மாதிரி சீபா பறகுது. சீபா வெறித்தனம். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு நாலு வகையான சிக்ஸ் பேக் விட்றாங்க.
அது ரெட் சிக்ஸ் பேக்கு, இது ரிச்சி சிக்ஸ் பேக்கு, இது அடிப்பட்ட சிக்ஸ் பேக்கு, இது டைமண்ட் ஆயில் ஒரு சிக்ஸ் பேக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் ஷூ தாங்க 150 ரூபா. அந்த பண்டில் பாருங்கள், இந்த பண்டில்லாம் எப்பயோ நம்ம சர்வரில் டாப் அப் இவெண்ட்டில் வந்துட்டு போயிடுச்சு. இந்த பேக்கோட கலரை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே பங்கமாக இருக்குது. அப்புறம் ஏகே, அதே தான் பவர் கிடையாது. அப்புறம் சம்மர் பாய் பண்டில், இந்த ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது, நம்ம சர்வரில் தான் எதையுமே விட மாட்டோம். மண்டையை பாருங்கள், வெறித்தல் பாருங்க பாருங்க, மண்டை ஸ்பைக்கு மண்டை, இதுதாங்க இப்போ ட்ரெண்டிக்கு. இந்த மண்டை தாங்க வாங்கணும் சீக்கிரமாக, நம்ம சர்வரில் விட சொல்லுங்கள் டப்புன்னு கரையினாவை, வெறித்தனமாக இருக்குது. சரி, வேற இந்த அந்த சைடில் அந்த பின் பண்ணியிருக்கு பாருங்கள், வெறித்தனமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சர்வரில் உள்ள ஈவெண்ட்டு தான் இது. இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸு நம்மள்கிட்ட ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ உந்துடு உந்துடு உந்துடு, ஆமாம் இதை கொடுத்து நாக்கை தான் வலிக்கணும். இந்த பண்டில் எதுக்கு தரானோ தெரில, நம்ம இதுலலாம் தந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானோ. வேறு இப்போ ஸ்டோருக்கு போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் பண்டிலு, அந்த டீஷர்ட்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கானோ பாருங்கள், பங்கமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எமௌண்ட்டு தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த அமௌண்ட்டை எடுத்துருப்பாங்க. இந்த பண்டிலுக்கு சரியான அப்படியே கெட்டாலும் வர எமௌண்ட்டு எல்லாத்தையும் அப்படியே போடுது. இந்த குளோவல் தான் யூடியூப் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இந்த சிக்ஸ் பேக் தான் எல்லாத்தையும் இருக்கும். டெய்லி இதில் என்ன கொடுக்குறாங்க, அதே காயின் தான் பண்டிலு. வேறு ஸ்டோருக்கு வந்து அந்த எமௌண்ட்டுக்காகவே ஒரு லைக்கு கொடுங்க அப்படியாச்சு. செம்மையாக இருக்குது. கும்புடு உட் சாமி, திவாலி நல்வாழ்த்துகள். கும்புடு உட் சாமி, திவாலி நல்வாழ்த்துகள்.